வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. சென்னை சதானந்தா சுவாமிகள் மடத்தில் தங்கி படித்து வந்த சிறுவர்களுக்கு அம்மடத்தின் நிர்வாகிகள் பாலியல் ரீதியில் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அதேபோல் திருச்சியில் பள்ளி வாசலில் மார்க்கம் சொல்லித்தரும் நபர் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தில் கைது. இந்த சம்பவங்கள் சொல்லும் செய்தி என்ன? அவர் தான் மேனேஜரிங் வந்து அவர் வந்து எங்களை ஒரு தப்பான இதில் பண்ணாரு. பசங்களை இது மாதிரி ஒரு அஞ்சாறு பசங்களை பண்ணிருக்காரு. அவங்க ஏன்ப்பா சொல்ல, நீ சொல்லியிருக்கலாம்ல? ஏன்னா சொல்லியிருந்தா இவங்க அதிரு நான் சொல்லியிருந்தா அதிரு நான் வந்து என்னை வீட்டுக்கு கலப்ப பிளான் பண்ணிருப்பாங்க. பொருளாதாரத்தில் நலிவுற்ற இந்த சிறுவர்கள் தங்கள் எதிர்காலத்திற்காக சதானந்த சுவாமிகள் மடத்தில் தங்கி படித்து வருகின்றனர். ஆனால் மடத்தின் நிர்வாகிகளோ இவர்களை பாலியல் ரீதியில் சுரண்டி வருகின்றனர். சிறுவர்களின் பாதிப்பு வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது எப்படி? சென்னை பெருங்களத்தூர் சதானந்தபுரத்தில் ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மடம் 1922 செயல்பட்டு வருகிறது. சாமியார்கள் மறைவுக்கு பிறகு இந்த மடத்தின் நிர்வாகிகளாக ஆனந்தன், சம்பத் என்ற இரண்டு பேர் செயல்பட்டு வருகின்றனர். மடத்தில் ஆதரவற்ற, பொருளாதாரத்தில் நலிவுற்ற சிறுவர்கள் தங்க வைக்கப்பட்டு இலவசமாக கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள சிறுவர்களிடம் நிர்வாகிகள் ஆனந்தனும் சம்பத்தும் பாலியல் ரீதியில் அத்துமீறலில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்தன. ஐயாவும் அப்புறம் சம்பத் ஐயாவும் ரெண்டு பேரும் இருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்களை பார்க்கறது ஆனந்த ஐயா தான். அவரும் அவர் ஃப்ரெண்டும் சம்பத் ஐயாவும் இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து காலமுகம் அப்படின்னு கூப்பிட்டு சரி தப்புலாம் நிறைய செய்கிறாங்க. அவங்க இதை வந்து பசங்க எல்லா பசங்கள் மாதிரி செய்கிறாங்க. இந்த பசங்கள்லாம் வந்து எங்கேயே சொல்ல சொல்ல அவங்களும் வந்து நான் தான் சொன்னேன், பசங்கள்டே நீங்களாம் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சின்ன பசங்களாக இருக்கனால அவங்க பயப்படுறாங்க. ஒரு ஆனந்தன் ஒரு அவர் தான் மேனேஜரிங் வந்து அவர் வந்து இவங்களை ஒரு தப்பான இதில் பண்ணார். ரூமில் கூட்டினு போயிட்டு காலமுக்குங்கடா காலமுக்கு அது தப்பு தப்பாக இதெல்லாம் பண்ணுறாரு. பசங்களை இது மாதிரி ஒரு அஞ்சாறு பசங்களை பண்ணுறாரு. இந்த தகவல் அறிந்த காஞ்சிபுரம் குழந்தைகள் நல குழும அதிகாரிகள் உடனடியாக போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதிகாரிகளும் போலீசாரும் ஆசிரமத்திற்கு நேரடியாக சென்று சிறுவர்களிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து ஆசிரமத்தில் இருந்த 9 சிறுவர்கள் மீட்கப்பட்டு அரசு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தகவல் அனைத்து வாட்ஸ்அப், இந்த ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபுல்லா எல்லாமே வந்து சோசியல் மீடியா அது எல்லாமே ஃபார்வர்ட் ஆகி தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுது. அவ்வளவு செக்யூர்டா அந்த விஷயத்தை வந்து உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் உள்ள நுழையாத அளவுக்கு ஒரு 40 ஏக்கர் இடம் அந்த இடம், அதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த இடத்தை மீட்டு இந்த அறநிலையத்துறையோ இல்லை மாவட்ட நிர்வாகமோ தலையிட்டு அந்த இடத்த அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றி தரணும் அப்படின்றதான் எங்க ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். கடந்த 100 ஆண்டுகளாக பல்வேறு சமூக சேவைகளில் புகழ்பெற்ற சதானந்த சுவாமிகள் மடத்தில் நடந்த பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சென்னையைப் போல் திருச்சியில் மதக்கல்வி படிக்க பள்ளிவாசலுக்கு வந்த சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இமாம் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதக்கல்விக்காக பள்ளிவாசல் வரும் சிறுமியரிடம் தனது பாலியல் வேட்கையை தீர்த்து கொண்ட முகமது யாக்கூப் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறுமியரிடம் அத்துமீறிய அவர் பொதுமக்களிடம் சிக்கியது எப்படி? திருச்சி மாநகர் கம்பரசம்பேட்டையை அடுத்துள்ள விசாலாட்சி அவென்யூவில் அல் மஸ்ஜிதுல் மஹ்மூர் பள்ளிவாசல் உள்ளது. இந்த பள்ளிவாசலில் முகமது யாக்கூப் என்பவர் மார்க்கம் சொல்லித்தரும் பயிற்சியாளராகவும் பள்ளிவாசலின் தலைவராகவும் உள்ளார். மதக்கல்வி பெறுவதற்காக தினசரி சிறுவர்கள் மற்றும் சிறுமியர் இந்த பள்ளிவாசலுக்கு மாலை வேளையில் வந்து செல்வார்கள். கடந்த 4ஆம் தேதி வழக்கம்போல் பள்ளிவாசலுக்கு வந்த சிறுமியரிடம் முகமது யாக்கூப் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமியர் உடனடியாக பள்ளிவாசலிலிருந்து வெளியேறி தங்கள் பெற்றோரிடம் அழுதபடி தெரிவித்துள்ளனர்.
ஆத்திரமடைந்த பெற்றோர் உடனே பள்ளிவாசலுக்கு சென்று முகமது யாக்கூபிடம் நடந்தது பற்றி விசாரித்துள்ளனர். ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை. பள்ளிவாசலை முற்றுகையிட்ட பெற்றோர் அடுத்து ஜீயபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் முகமது யாக்கூபிடமும் பாதிக்கப்பட்ட சிறுமியரிடமும் விசாரணை நடத்தி முகமது யாக்கூபை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 5 தேதி அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.